பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பலராமண்ணா, ஆபத்தான நிலைமைதான். நிலைமை ஆபத்தானதுதான் தேவரிஷி. கண்ணன் ஏற்றுக்கொண்டால் தானே? பலராமண்ணா, அனிருத்தன் உஷாவையும் தன்னையும் காப்பாற்றிக் கொள்வதிலே தம்மை போன்றே மிகவும் திறமையானவன். ஆனால் ருக்மணி, இந்த திறமையின் உபயோகம் தான் என்ன? எனது பேரன் அனிருத்தனை நான் பாதுகாக்க முடியவில்லை என்றால்? பலராமண்ணா, தம்மை போன்ற மாபெரும் பலசாலி, மூ உலகங்களிலே சிறந்து விளங்கும் கதை வீரர் இத்தனை விரைவாக ஏமாற்றமடையக் கூடாது, தோல்வியை ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. ஆம் பலராமண்ணா, தமது கதையின் சக்தியில் தான் எதிரியின் தோல்வி மறைந்திருக்கிறது. இதனால் தான் எதிரியினை நினைத்து கவலை கொள்வது வீண்தானே. பலராமண்ணா, பிரபுவின் முக்கிய நண்பன் பார்த்தன் அர்ஜுனன் ஜெயத்ரதன் வதத்திற்காக எதிர்பார்த்திருந்தான். இவர் அவனை ஜெயத்ரதனிடம் கொண்டு சென்று பிறகு சொன்னார், ஏ பார்த்தா, இதோ ஜெயத்ரதன், அதோ சூரியன். அதே போல தகுந்த நேரம் வரும்போது பிரபு சொல்வார், பலராமண்ணா, அதோ இருக்கிறான் மாயாவி மாயாசுரன், இதோ இருக்கிறது தமது கதை. நாராயண நாராயண. அதனால்தான் சொல்கிறேன் உஷா, இந்த நிலைமை அதிக ஆபத்தானது. இனி என்ன ஆகும் சித்திரலேகா? உஷா, நாம் இங்கிருந்து மிக விரைவாக அசுரவேந்தன் வருவதற்கு முன்னால் சென்று விட வேண்டும். உடனே செல், இனியும் தாமதிக்காமல் நாம் இங்கிருந்து செல்ல வேண்டும். கண்ணா, நீ சொன்னாய் அந்த சித்திரலேகா மாபெரும் மாயாவி என்று. ஆனால் இவை அனைத்தையும் பார்த்தால் இவள் சாதாரண மாயாவி கூட அல்ல. இந்த சித்திரலேகா ஏன் செயல்படாமல் இருக்கிறாள்? சித்திரலேகா, ஏதாவது செய். தந்தையார் எந்த நிமிடமும் இங்கே வந்து விடுவார். நாராயண நாராயண. பிரபு, பாணாசுரன் அந்த அறையை நோக்கி செல்கிறான். அறையிலே உஷா அனிருத்தனோடு இருக்கிறாள். அதோடு மாயாவி சித்திரலேகாவும் இந்த நிலைமையை சமாளிக்க முடியாமல் தவிக்கின்றாள். பலே பிரபு பலே, தமது இந்த நாடகம் இன்னும் மனதை கலக்கும் திருப்பத்திற்கு வந்துவிட்டது. அங்கே அனிருத்தன் உயிர் ஆபத்தில் இருக்கிறது, தமக்கு நாடகமாக இருக்கிறதா? சித்திரலேகா, ஏதாவது செய். தந்தையார் எந்த நிமிடமும் இங்கே வரக்கூடும். என் மீது ஆணையாக சித்திரலேகா. சித்திரலேகா, உன் மாய சக்தியை பயன்படுத்தி எங்களை காப்பாற்று. உஷா, உஷா! தந்தையே தாமா? நன்மை உண்டாகட்டும். நீ எதற்காக அஞ்சுகிறாய் உஷா? நானா? இல்லையே தந்தையே.
மாறாக தங்களை கண்டு நான் மனமகிழ்ச்சி அடைகிறேன். உன்னுடைய குரல் சொல்லவில்லையே நீ மனமகிழ்ச்சி அடைகிறாய் என்று. அதோடு உனது முகத்திலும் மகிழ்ச்சிக்கான பிரதிபலிப்பு இல்லையே உஷா. அனிருத்தன் எங்கே? அனிருத்தனா? ஆம், அனிருத்தன். எனது ஒற்றனிடமிருந்து செய்தி கிடைத்திருக்கிறது, அனிருத்தன் இங்கு வந்திருப்பதாக. எனக்கு நம்பிக்கை இருக்கிறது, அவன் உன்னை சந்திக்க உனது அறைக்கு நிச்சயமாக வந்திருப்பான் என்று. இல்லை தந்தையே, நான் எனது அறையிலே தனியாகத்தான் இருக்கின்றேன். தாம் தான் காவல் வைத்திருக்கிறீர்களே. நீ மீண்டும் இந்த பூஜை தட்டையை ஏன் பார்க்கிறாய் உஷா? என்ன ரகசியம் இந்த பூஜை தட்டிலே? ரகசியமா? ஒன்றும் ரகசியம் இல்லை தந்தையே. கும்பாண்டா, எந்த உஷா என்னை பார்த்து அதிக மகிழ்ச்சி அடைந்தாளோ? அழுதிருக்கிறாள், கோபமடைந்திருக்கிறாள், ஆனால் பயந்ததில்லையே. இன்று என்னை பார்த்து பயந்து விட்டாள். என்னை தரிசிப்பதால் எனது எதிரிகள் பயந்து நடுங்கினால் அப்போது எனக்கு வினோதமான இன்பம் ஏற்படுகிறது கும்பாண்டா. ஆனால் இன்று நான் மிகவும் வருந்துகிறேன் கும்பாண்டா. வருத்தமா மன்னா? ஆம் கும்பாண்டா, வருந்துகிறேன். ஏனெனில் இன்று எனது மகள் என்னை பார்த்து பயந்து விட்டாளே. தனது தந்தையை பார்த்து நடுங்குகிறாள் கும்பாண்டா. கும்பாண்டா, எனக்கு திடீரென்று தோன்றுகிறது, அதாவது நான் தோல்வி காணாத பாணாசுரன். இன்று தோல்வி அடைந்து விட்டதாக கும்பாண்டா, தோல்வி அடைந்து விட்டதாக கும்பாண்டா. தனது தந்தையை பார்த்து ஒரு மகள் பயப்படுகிறாள் என்றால் அது அந்த தந்தைக்கு கௌரவமான விஷயம் இல்லையே கும்பாண்டா. தந்தையே! பலராமண்ணா, உஷா தனது எண்ணங்களால் உணர்ச்சி வசப்படுகிறாள். உணர்ச்சி வசப்பட்டு உஷா அந்த அனிருத்தன் சித்திரலேகாவின் ரகசியத்தை சொல்லிவிட்டான், பிறகு ஆபத்தாகி விடாதா? எனவே பலராமண்ணா, உஷாவுக்கு அனிருத்தன் சித்திரலேகாவின் ரகசியத்தை வெளிப்படுத்தும் வாய்ப்பினை தந்து விடாதீர்கள். குழந்தைகள் மாதாபிதாவின் அம்சமாகும். அவர்கள் தனது மாதாபிதாவையே நம்பவில்லை என்றால் இது மாதாபிதாவிற்கு துர்பாகியமான ஒன்றுதானே கும்பாண்டா. அவ்வாறு சொல்லாதீர்கள். எனக்கு தங்கள் மீது எல்லையற்ற மதிப்பு உண்டு. நான் கர்வப்படுகிறேன். நான் தங்கள் மகள் என்பதில் நான் தம்மை எவ்வாறு அவமதிப்பேன்? நான் தம் மீது அவநம்பிக்கை எவ்வாறு வைப்பேன் தந்தையே? பலராமண்ணா, இந்த உணர்ச்சியின் வேகத்திலே உஷா பாணாசுரனிடம் உண்மையை சொல்லிவிடுவாள். எனவே பலராமண்ணா, தாம் தம்முடைய கதையின் சக்தியால் பாணாசுரனின் ஒற்றனான மாயாசுரனை தாக்குங்கள். அதனால் பாணாசுரனின் கவனம் அவன் மீது திசை திரும்பும். அதோடு உஷா தனது உணர்ச்சியின் வேகத்திலிருந்து வெளிவருவாள். நீ சொல்வது சரிதான் கண்ணா. உஷா, நான் உனது இதயத்தின் எண்ணத்தை புரிந்து கொள்ளவில்லை. நான் உன் மீது அவநம்பிக்கை கொண்டேன். நான் செய்தது சரியில்லை உஷா. தந்தை குழந்தை மீது எது ஒன்று நினைத்தாலும் அது குழந்தையின் நன்மைக்காகவே இருக்கும். தந்தையே, குற்றம் செய்தவள் நான் தான். நான் தங்களிடம் இருந்து எதையுமே மறைத்திருக்க கூடாது. Thank you.
தந்தையே, உண்மை இதுதான். கும்பாண்டா துராச்சக் வாருங்கள். கண்ணா பலே, பலராமண்ணா பலே. நாராயணன் நாராயணன். பைத்தியக்காரி, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? என்ன இற்று உனக்கு? எந்த ரகசியத்தை சொல்லச் சென்றாய் அசுரவேந்தரிடம்? என்னை பற்றியும் அனிருத்தனை பற்றிய ரகசியத்தையும் அசுரனிடம் சொல்ல நினைத்தாயா? உஷா, உனக்கே தெரியாமல் நீ உணர்ச்சி வசப்பட்டு உனது கணவரை ஆபத்தின் பிடியிலே சிக்க வைத்திருப்பாய். என்னை மன்னித்து விடு சித்திரலேகா, என்னை மன்னித்து விடுங்கள் ராஜகுமாரனே. இல்லை உஷா, இதில் உன்னுடைய தவறு ஏதும் இல்லை. மகாமந்திரி கும்பாண்டா, சோனாபுரி பாதுகாப்பிலே இப்பொழுது வலிமை குறைந்து விட்டதா? இதன் காரணத்தால் நமது எதிரி நமது ராஜ்யத்திலே நமது முக்கியமான மாயாவின் நண்பன் மாயாசுரனை வதம் செய்வதற்கு வேண்டாம். கும்பாண்டா, தாம் தம்மால் இயலாத ஒன்றை வேறு காரணங்களை சொல்லி திரை போட முயற்சி செய்யாதீர்கள். இன்று வரை பாணாசுரனின் இந்த சோனாபுரி நகரத்தை கண்ணெடுத்து பார்க்கும் தைரியம் எவருக்குமே இருந்ததில்லை. ஆனால் இன்று தமது அலட்சியத்தின் காரணமாக இதே பாணாசுரனின் சோனாபுரி நகரத்திலே எதிரி வந்து பாணாசுரனின் முக்கிய நண்பனை வதம் செய்யும் செயலை செய்துள்ளான். என்ன செய்தார்கள் நமது நகர காவலர்கள்? என்ன செய்தார்கள் நமது நகர சேவகர்கள்? ஏன் அனைவரும் ஒன்றாக செயலற்று போனார்கள்? மன்னா அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். தாம் எனது இந்த அறையிலே அமைதியின்மை என்கிற நெருப்பு பற்றிவிட்டது. தாம் என்னை அமைதி அடைவதற்கு அறிவுரை கூறுகிறீர்களா? தமது வனம் மாயாசுரனின் காரணமாக அல்ல, ராஜகுமாரிக்காக அமைதியின்றி தவிக்கிறது. கும்பாண்டா, தாம் நினைக்கிறீர்கள் துவாரகையின் ராஜகுமாரன் அனிருத்தன் மாயாசுரனை அழித்து விட்டு தம்மை போருக்கு அழைப்பதாக தமது அகம்பாவத்தை வீழ்த்தி விட்டான் என்று? அதனால் தான் அமைதியின்றி இருக்கிறீர்கள். கும்பாண்டா, மன்னிக்க வேண்டும் அசுரவேந்தே. தமக்கே இது தெரிந்ததே, சோனாபுரியின் பாதுகாப்பு அமைப்பு எத்தனை சக்தி வாய்ந்ததென்று, எத்தனை கடுமையானதென்று. ஆனால் ஒரு ராஜ்யத்தின் பாதுகாப்பு அமைப்பு இத்தனை சக்தி வாய்ந்ததாக இருந்த போதிலும், கடுமையானதாக இருந்த போதிலும், ஒரு மாயம் அல்லது மாயாவியின் சக்தியின் மீது தடை போடுவதென்பது இயலாதே. அதோடு அசுரவேந்தே, மாயாசுரனை வதம் செய்தவனை எவருமே பார்க்க முடியவில்லை. அதை பார்த்தவர்களில் சிலர் பார்த்தது ஒரு சக்தி வாய்ந்த கதையைத்தான். அதனால் தான் மாயாசுரன் அழிந்து விட்டான். கும்பாண்டா, மாயாசுரன் எனது சேவகன் மட்டுமல்ல, சிறந்த நண்பன். அவன் அழிந்துவிட்ட பிறகு என் மனதிலே தோன்றுகிறது, இந்த பாணாசுரன் தனிமை அடைந்து விட்டதாக. அவனுக்கு எந்த நண்பனும் இனி இல்லை. கும்பாண்டா, யாரது? தம்முடைய சிறந்த நண்பன் மாயாசுரன். மாயாசுரனா? மாயாசுரன் தான். மாயாசுரா, நீ உயிருடன் இருக்கிறாயா? மாயாசுரா, நான் ஒன்றும் கனவு காணவில்லையே. கனவு காண்பது தமது எதிரிகள் தான் அசுரவேந்தே. அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் இந்த மாயாசுரனை வதம் செய்ததாக. ஆனால் அசுரவேந்தே, தமது எதிரி மாயாசுரனின் மாய சக்தியின் வலைக்குள்ளே விழுந்து விட்டான். அவன் மாயாசுரனின் நிழலையே நான் என்று நினைத்து அழித்து விட்டான். மாயாசுரா பலே! மாயாசுரா, உன்னை உயிருடன் பார்த்ததும் எனது உயிருக்கு உயிர் வந்து விட்டது. மாயாசுரா, மன்னரின் இந்த நண்பனின் அன்பு, அதோடு நம்பிக்கையே எனது பாதுகாப்பு கவசம். அசுரவேந்தே, நான் தமக்கு நம்பிக்கை தர விரும்புகிறேன். எந்த செயலின் பொறுப்பை தாம் என் மீது ஒப்படைத்தீரோ
அந்த செயலை நிறைவேற்றாமல் இந்த மாயாசுரன் அழியவே மாட்டான். இப்பொழுது இது உண்மையாகிவிட்டது. அதாவது உமது எதிரி தமது ராஜ மாளிகையிலே தம்மை போருக்கு அழைக்கிறான். நான் தமது இந்த எதிரிகளை அழித்து விடுவேன், அழித்து விடுவேன். அனுமதி தாருங்கள் அசுர வேண்டே. வணக்கம். வெற்றி உலக்கே மாயாசுரா. மகாமந்திரி கும்பாண்டா. ஆணை அசுரவேந்தே, இப்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், எந்த மகா யுத்தத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த மகா யுத்தம் எனக்கு விரைவிலேயே கிடைக்கப் போகிறது. மகா யுத்தம். பிரபு, பாணாசுரன் பச்சோந்தி போல் தனது நிறத்தை மாற்றிக் கொள்கிறானே. முதலில் அவன் மாயாசுரனின் மரணத்தின் காரணமாக வருந்தினான். இப்பொழுது அவன் மாயாசுரன் உயிருடன் வந்ததால் மகிழ்கிறானே. அதோடு யுத்தத்தை அவன் எதிர்பார்க்கிறான். தாம் சொன்னது உண்மை தேவி. அதோடு பிரபு, இங்கே பலராமண்ணா மாயாசுரனின் மாயாவின் நிழலை அடியோடு அழித்துவிட்ட பிறகு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கவலையின்றி சென்றார். ஆம் தேவி. அதோ பாருங்கள் பிரபு, சோனாபுரத்தில் உஷாவும் அனிருத்தன் பாதுகாப்பாக இருப்பதை கண்டு மகிழ்கிறாள். பிரபு, மனிதன் இது போன்று மகிழ்ச்சி வருத்தம் ஏன் அடைகின்றனர்? ஏன் இன்பத் துன்பத்தில் இத்தனை மாறுதல் அடைகின்றனர்? அதற்கு மனம்தான் காரணம் தேவி, மனதை தவிர வேறல்ல. மனம் காரணமா? ஆம் தேவி. எதை இப்போது எண்ணத்தால் உணர்ச்சி வசப்படுதல் என்கிறாயோ அதுதான் மனிதனின் மனதின் விளையாட்டு. அது உயிரினங்களை தனது விருப்பப்படி இழுத்துக்கொண்டே இருக்கிறது. அதுவே நிலையற்றதாகையால் அது என்றுமே உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விடுகின்றது. தேவி, இந்த மனதின் காரணத்தினால்தான் மனிதன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். அவன் சில சமயங்களில் அகம்பாவத்தின் மாபெரும் ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறான், சில சமயங்களில் மன்னிக்கும் குணமுள்ளவனாகிறான். என்னே உங்கள் விளக்கம் தேவி. இந்த மனம் அத்தனை கொடியது. இது மனிதனை மனிதனிடத்திலேயே பேதங்கள் பார்ப்பதற்கு அறிவுறுத்துகிறது. மனதின் காரணமாகத்தான் மனிதன் மகாத்மா ஆகிறான், அதே மனதின் காரணமாகத்தான் அவன் கொடியவனாகவும் ஆகிறான். மனிதனின் மனம் எத்தனை சக்தி உள்ளதா பிரபு? ஆம் தேவி, இந்த அழிவின் சக்தி பிரம்மாஸ்திரத்தை விட அதிக அழிவு சக்தி கொண்டது. பிரபு, மனதின் இந்த வர்ணனை அதி பயங்கரமானது. தேவி, மனிதன் மனதின் இந்த அழிவு சக்தி மீது அங்குசம் இட முடியுமே? அது எவ்வாறு பிரபு? தவம் செய்வதால். தவம் செய்வதாலா? ஞானியும் தவம் செய்வோரும் அறிவார்கள். மனிதனின் உண்மையான நண்பன் அவனது மனமே என்று, அதோடு அவனது பயங்கர எதிரியும் மனமே என்று. எனவே ஞானிகளும் தவம் செய்வோரும் மனதை கட்டுப்படுத்துவதற்காக தவம் செய்கிறார்கள். தனது நிலையற்ற மனதை தனக்கு அடிமையாக்குகிறார்கள். அது சரி, மனதை கட்டுப்படுத்திய பிறகு அதில் என்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது பிரபு? தேவி, எப்போது மனது மனிதனுக்கு அடிமையாகின்றதோ அது கங்கை நீரைப் போல தூய்மையாகி புனிதமடைகின்றது. அந்த தூய்மையான புனித மனமானது பரமாத்மாவினையே நினைக்கின்றது. அதாவது அந்த மனிதனின் உள் மனதினிலே எப்போதும், எப்போதும் நான் தான் வாழ்கிறேன். பலே பிரபு, பலே. இத்தனை அற்புதமான விஷயத்தை எளிதாக சொன்னீர்கள். ஆனால் இத்தனை அற்புதமான விஷயங்கள் மனதிடம் அடிமையாகிவிட்ட பாணாசுரனுக்கு புரியாது. ஆம் பிரபு, அதனால் தான் அவன் இந்த பரமாத்மாவையே போருக்கு அழைக்கின்ற அழிவு செயலை செய்கிறான். தேவி, பாணாசுரனுக்கு இது தெரியாது. எவன் ஒருவன் தனது மனதை வெல்கிறானோ அவன் பரமாத்மாவையே வென்று விடுகிறான் என்று. ஆம் பிரபு. இன்று நீ அந்த புனிதமான தூய்மையான பாவமற்ற மனதை காண நினைத்தால் அங்கே உஷா அனிருத்தனின் காதல் நிறைந்த மனதினைப் பார்.